கட்ட வழி இல்லடா மாப்பிள்ளா. கடையில கறி வாங்கி கஞ்சி ஊத்துறீங்க. எல்லாம் உனக்கு நன்றி ஒண்ணுதான் மாப்பிளை. தம்பி நாய் சொல்றாங்களா சாடைய ஆம்பளை நேரடியா பேசிக்கடா கொண்டு போயில. இப்ப ஆம்பளை என்ன செய்ய போறேன்? எலும்பு தட்டுல போறேன் தனியா போவேன் திங்க போவேன். ஏ தென்னரசு நாயே அவன் ரெண்டு
பாத்துட்டோம்ப்பா எங்க போனான்னு தெரியலப்பா. நீங்களே என் பிள்ளை இல்லடா அவன கழுத்து போட்டு வர அவன காணாம நிக்கிறீங்களே. ஐயோ மாமா நம்ம பிள்ளை எப்படி கிடக்கானே மாமா. எப்பா சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லிவிடுங்கப்பா. அவனை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சந்த கட்டி கொண்டு வாங்க. எதுக்கு நான் கூப்பிட்டதுக்காண்டி என் தம்பி சூசுவான் கறிக்கஞ்சி குடிக்க வந்ததுக்கா? இம்பிட்டுக்கும் காரணம் நீ தாண்டா. உங்க அண்ணன் அஞ்சு ஓன்ல சங்கிலி ஓரன்னு என்ன அசிங்கப்படுத்த அப்படில அந்தாலும் நான் அசிங்கப்படுத்த வேணா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாம். எதுக்கு நீ மூணாவது மனுஷன கூட்டு வந்த? அவன் மூணாவது மனுஷன் எல்லாம் கிடையாது, என் தம்பி. எனக்கு ஒண்ணுண்டா அவனுக்கு தான் துடிக்கும். அதனாலதான் இவன் என்னை வெட்ட வந்தப்ப ஊட பாஞ்சு மறிச்சான். அவன் இல்ல அவனுக்குள்ள நான் தான் செத்து கிடந்திருப்பேன். இல்லத்த அப்பெல்லாம் மாப்பிள்ளைய வெட்டிடுவோமா? அண்ணன் கூட கோவத்துல அருவாள் வாங்கிட்டு போச்சு. ஆனா மாப்பிள்ள மேல ஒரு பொட்டு கூட படலையே. அதுக்குள்ளதான் என் தம்பி முந்திட்டான்ல. இல்லத்த அந்த பையதான் வம்மமா வச்சு பழி வாங்கிட்டான். ஏமா இவங்க செஞ்ச தப்ப மறக்கிறக்காண்டி ஓம் மண்டே குழப்பறாங்க. அன்னைக்கே உள்ள விடாதடா எலவும் சொன்னலடா. அண்ணனை குத்தி இருப்பாங்க. அண்ணன் மேல பட்டக்கூடாது. நான் அவன சும்மா தள்ளிதான் விட்டேன். ஆனா இப்படியாவும் நான் நினைக்கவே இல்லை பெரியமா. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். இது உங்ககிட்ட சொல்லிட்டு போலீஸ்ல சரணடையில இருந்தா இருக்கேன். ஆனா எங்க அம்மாவ நினைச்சாதான் உங்களுக்கு யாருமே இல்ல பெரியமா. சோடமா அத்தை கொல்ல பக்கம் இருக்காங்க. நடந்ததுக்கு பூலோகமும் ஒரு காரணம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துலானே அவங்க பார்த்து என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். நாம போய் சாட்சி சொல்லுவோம். நம்ம நான் பொண்ணுவீங்களா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? குத்தி சரிச்சு குளி தோண்டி புதைச்சு கமக்கமாக உட்காந்து கறி எஞ்சி குடிக்கிற வந்தேன் கல்லன்ற. எனக்கு இதானே நியாயம்னு படுது. நீ ஏன் யோசிச்சு முடிவெடு.
ஏய் நில்லுங்கடா நில்லுங்கடா நில்லுங்கடான்னு சொல்றல்ல, நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களாடா? கேட்கவள முடியாது, நாங்க போய் அவங்க ஆத்தால தூக்கத்தான் போறோம். வேணான்னு சொல்லாத, கேட்க மாட்டான். யாரா வேணாம்னது? என் தங்கச்சி பேசினதுக்கு ஈர்த்து நான் எனக்கு பேசிருக்கா, அதனாலதான் வேணாம்னு. போங்கடா, போய் தூக்கடா அவன். அந்த நாய் எங்க இருந்தாலும் தன்னால வந்து சேருவேன். போங்கடா. செஞ்சுக்கீங்க. என் வாழ்க்கைய சீரடிச்சவளே, வாடி வெளிய வாடின்னு சொல்றதில்ல. என் அக்காய் கால கூப்பிடாத. என் மயம் உசிர காப்பாத்துறதுனால உன் மயம் மேல கொலைப்பள்ளி. அவ வார வரைக்கும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. வா